சைத்தான் கல்லண்ட வேடத்துல வந்தான். சைத்தானுக்கு எப்படி வேணுமென்றாலும் வேடம் போட்டு வரலாம். சைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக மக்காவிலே உள்ள குறைசி காபிர்கள் பல தடவைகளை திட்டம் போட்டாங்க. எல்லா திட்டமும் தோல்வி அடைந்தது. இப்ப அந்த மக்கா குறைசிகள் கடைசியாக ஒரு திட்டம் போட்டாங்க. எங்க தாருன் நதுவா என்ற ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துக்குள்ள எல்லா தலைவர்களும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்திலே தோல்வி வரும். இவங்களுக்கு எப்படி சரி வெற்றி கிடைக்க வைக்கணும் சைத்தான் விரும்பினான். சைத்தானுக்கு இப்ப தெரியும், நான் அந்த சபைக்கு போய் ஆலோசனை சொல்றதா இருந்தா நான் என்ன செய்யணும், நான் ஒரு பெரிய ஷேகுடைய வேடத்துல போனாத்தான் எனக்கு அவங்க இடம் தருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். உலகத்துல எத்தனையோ பேரு வெளிரங்கத்தை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்தான் சைத்தான் தெரியுமா? பெரியோரு ஜுப்பாவை போட்டான், பெரியோரு தாடியை வைத்தான், கையிலே ஜபமாலை ஒன்று எடுத்தான், தலையிலே ஒரு தலப்பாகையை கட்டினான், உதட்டை முணுமுணுக்க வைச்சான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பச்சை பொய்க்கு ஒரு நாடகம் போட்டான். போட்டுக்கொண்டு சபைக்கு வந்து கதவை தட்டினான். தாருன் நதுவா வந்த உடனே ஆக்கள் கேட்டாங்க, நீங்க யாரு, எங்கிருந்து வாரீங்க பெரிய மனுஷர்? அப்படித்தானே வெளிப்படையாக பார்த்து மனிதர்கள் ஏமாறுறது. இன்றைக்கும் அப்படி ஆக்கள் ஏமாறுறாங்க, அண்டக்கும் ஏமாறினாங்க. இப்படித்தான் ஏமாத்தலாம் என்று தெரியும் சைத்தானுக்கு, அப்படி சைத்தானே மாத்தினான். ஆகவே இப்பொழுது அவர் சொன்னார், நான் நஜித் தேசத்திலே இருந்து வார ஷேக், ஷேகும் நஜித். நஜித் தேசத்தில் இருந்துதான் இன்றைக்கும் கொள்கை வந்தது. அண்டக்கும் ரசூலுல்லாஹ் விரோதிகள் அங்கிருந்து வந்தாங்க. அவன் சொன்னான், நான் நஜிதிலே இருந்து வர ஷேக் என்று சொன்னான். அவன கையை பிடிச்சோணுமா, காலை பிடிச்சோணுமா, அவன கையை முகக்கணுமா, அவனை கொண்டு வந்து எல்லாரும் விருப்பாட்டினாங்க. சுபஹானல்லாஹ், சைத்தானுக்கு உள்ளத்தால சரியான சிரிப்பு. ஏன்னா வலையில எல்லாரும் மாட்டிக்கொண்டு தடமாடுறாங்க. நான் போட்டிக்கிற வேடம் தான் சரியான வேடம். ஒரு மனிதனை, ஒரு மனிதனை ஈமானை அகீதாவை, ஒரு மனிதனை நிர்ணயிக்கும் சாதனம், ஒரு மனிதன் உண்மையான மனிதனா என்பதை நிர்ணயிக்கும் சாதனம் ஜுப்பாவும் தலப்பாவும் தொப்பியும் அல்ல. அது மனிதனை நிர்ணயிக்கும் சாதனம் அல்ல. ஒரு மனிதனுடைய அகீதா, ஒரு மனிதனுடைய ஈமான் சரியாக இருந்தால் அதுதான் மனிதனை நிர்ணயிக்கும் சாதனமே ஒழிய இவைகள் எல்லாம் போலிகள். அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெளித்தோட்டத்தை அல்லாஹ் பார்ப்பது இல்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே ஷைத்தான் வந்தான், அங்கு இடம் கொடுத்தார்கள். அவன் ஆலோசனை சொன்னான், நீங்க ஒத்தரு போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்டேலாது. சரி, அதிகட்டும் அந்த வரலாறு நான் ஒரு விளக்கத்துக்கு சொன்னேன், அப்படி நிப்பாட்டுவோம். நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஆயத்துல் குருசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் சொன்னது உண்மைன்றாங்க. அப்ப ஷைத்தானுக்கே தெரியும், ஆயத்துல் குருசி ஓதினா அவனுக்கு வரையலாண்டு. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஹிக்மத்திங்க அடங்கிக்குது. எப்படி அல்லா எங்கட மார்க்கத்தில் உள்ள உண்மைய ஒரு பொய்யனின் மூலமாக தெளிவுபடுத்தினான். இப்ப அந்த ஆயத்துல் குருசி வலீஃபாவில் வருது, எல்லா தரீக்காவிலையும் ஆயத்துல் குருசி ஓதல்களாக வருது. ஆயத்துல் குருசி ஓதல்களாக வராத விருதுகள் ஓதல்கள் இல்லை. அவ்வளோ பெரிய பிரயோசனங்களை ஆயத்துல் குருசியில தப்சீர்கள் எழுதுறாங்க. ஒவ்வொரு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கைகளை இப்படி ஓதினா இப்படி நன்மை, இப்படி ஓதினா இப்படி நன்மை. ஆயத்துல் குருசியில 170 ஹர்ஃபுகள், 170 தடவை ஓதினா இப்படி நன்மை. நான் ஒருத்தர பார்த்தேன், ஒரு விளக்கம் உண்டு அதில் எழுதுறாங்க. அது சாத்தியப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு விளக்கத்தை விளங்கி வைப்பதற்காக சொல்கிறேன். 1000 தடவை ஒரு மனிதன் ஆயத்துல் குருசியை ஒரு நாளைக்கு ஓதினால், மகான்களுக்கெல்லாம் நேரங்களை விஸ்தீர்ணமாக்கி கொடுக்கிறான், அது அவர்களால் சாத்தியமாகியது. ஆகவே நாம் முடியுமான அளவுக்கு ஓதிக்கொள்ள வேண்டியதுதான். அப்படி ஓதினால் இந்த உலகம் அவனுக்கு சரண்டாகும். ஒரு நாளைக்கு 1000 தடவை
ஆயத்துல் குர்சியை ஒரு மனிதன் ஓதினால் இந்த உலகம் அவனுக்கு அடிமைப்பட்டுடும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அவனை கண்டா பயப்படுவார்கள், அவனுக்கு மரியாதை செய்வார்கள், அவனுக்கு கண்ணியப்படுத்துவார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அண்மை காலத்திலே எங்கட பேருவல தர்கா டவுன்ல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்தந்த தரீக்காக்களை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுத்த ஓதல்களை அவரவர் சரியாக ஓதியிருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திக்க மாட்டாது, வர முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே சலவாத்துகளை, திக்ருகளை